நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் செம்மலை அவர்களுக்கு என்ன தெரிவிச்சுக்க விரும்புறேன்னா, அவர் சொல்லிட்டார், இது அரசு மட்டும்தான் செய்ய முடியும், மருத்துவ பிரச்சனை மருத்துவர்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது, அரசு நிபுணர் குழு போட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, அரசு அமைச்சிருக்கக்கூடிய நிபுணர் குழுல எத்தனை பேர் மருத்துவர்கள் இருக்கிறாங்க? நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டிருக்கிற 12 குழு போட்டிருக்கீங்க, அதுல எத்தனை பேர் மருத்துவர்கள், எத்தனை பேர் மருந்து சம்பந்தமா டீல் பண்றவங்க? எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, இதுல போட்டிருக்கிற குழுக்கள் எல்லாமே நிர்வாக ஏற்பாடுகளை செய்யறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது மருத்துவ பிரச்சனை இருக்கிறது, நோய் தொற்று பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, உடனடியாக மருத்துவ பிரச்சனை என்பது இருக்கிறது, தொலைநோக்கு திட்டம் என்பது வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரையில பொருளாதாரம் நீண்டகால பொருளாதார நடவடிக்கை என்ன, உடனடியான நடவடிக்கை என்ன என்கிற பல்வேறு திட்டங்கள் அதுக்குள்ள இருக்கு. இதுல வந்து அரசியல் கூட முதலமைச்சர் சொல்றாரு, இதுல எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனால், நான் மாண்புமிகு நம்முடைய சகோதரர் செம்மலைட்ட கேட்கிறேன், காவிரி பிரச்சனை வருகிற போது நம்ம கூடி பேசுறோம், இடஒதுக்கீடு பிரச்சனை வருகிற போது நம்ம கூடி பேசுறோம், தமிழ்நாட்டில் எத்தனையோ முக்கியமான பிரச்சனை வருகிற போது நம்ம கூடி பேசுறோம். ஆனா வரலாற்றில் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்பது இதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகள்ல ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு தேசமே எதிர்கொள்கிற சவால் பிரச்சனை வருகிற போது நாம என்ன செய்யலாம் என்பது அனைத்து கட்சிகளும் கலந்து பேசல, என்ன தவறு? என்ன கேட்கிறேன், பிரதம மந்திரி நாடு பூரா இருக்கிற நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர்களை கூட்டு வச்சு கருத்து கேட்கிறார். அப்படியான அது செய்யறது தப்பாது, பிரதமர் செய்யறாரு, அவர் மருத்துவ பிரச்சனை எதிர்கட்சி எம்பிகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன தப்புன்னு சொல்லுங்க நீங்க. ஆகவே ஒரு தேசமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனையில நாம உடனடியா செய்ய வேண்டிய, நீண்ட காலமா செய்ய வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற போது நீங்க எதிர்கட்சிகள், நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் இருக்கிறோம், எங்களுடைய எதிர்கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, இவர்களை எல்லாம் இந்த பெரிய தேசம் காக்கிற போராட்டத்தில் நம்ம ஈடுபடுவோம். அட்டைதாரர்களுக்கு 5000 கொடுக்கணும், குறிப்பா உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி நிவாரணம் கொடுக்கணும் சொல்லிருக்கீங்க. இந்த 1 கோடி நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் சாத்தியமா? அரசை திட்டமிட்டு ஒரு நிதி சிக்கல்ல உள்ளாக்குறதுக்காக இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் நீங்க நிறைவேற்றி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறீங்களா? இது ஒரு வித அரசியலா? என்ன கேக்குறேன்னா, அரசியல் கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்க அழைச்சாங்கன்னா நாம உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். எவ்வளவு ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், உயிரிழந்தவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்பதெல்லாம் நம்ம கலந்து பேசி முடிவு பண்ணலாம். இதுல ஏதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கையை நம்ம வந்து எழுப்புவது, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கையை எதிர்கட்சிகள் தான் எழுப்ப முடியும். இது மட்டுமா நாங்க கேட்கிறோம், விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, சிறு குறு தொழில்கள் அழிஞ்சு போயிருக்குது, விவசாயம் வந்து சாகுபடிகள் பாதிக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருடைய கோரிக்கையும் நாம வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதன் மூலம் நாம எல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்கான பணியை செய்வோம் தான் நம்ம சொல்றோம். இல்ல, இன்னைக்கு 1 கோடி கொடுக்கணுங்கிறீங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இது ஒரு பணக்கார நோய், பணக்காரர்கள் தான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏழை எளிய மக்களா இந்த நோயை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவர்களுக்கு நிதி உதவி தரணும்னு கேட்கும்போது இது ஒரு பணக்கார நோய்னு சொல்றாரு. அப்ப அதே பணக்காரர்களுக்கு நீங்க 1 கோடி ரூபாய் தரணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே ஏழையும் இருக்கிறாங்க, பணக்காரனும் இருக்கிறாங்க. வெறும் பணக்காரங்களை மட்டும்தான் பாதிக்குன்னு சொல்ல முடியாது, ஏழைகளையும் பாதிக்கும். இந்த தொற்று பரவுகிற போது யாருக்கு வேணாலும் போகும், அது யாருக்கு வேணாலும் அது பாதிக்கும். இம்யூனிட்டி இருக்கிறவங்க சமாளிக்க முடியும், இம்யூனிட்டி இல்லாதவங்க சமாளிக்க முடியாது. ஆகவே நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இது வந்து ஒரு பரவுகிற நோய், இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ மார்ச் மாசம் முதல் வாரத்திலிருந்தே அவங்க உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நிலைமை கூட மோசமா போயிருக்கு. இந்த அளவுக்கு மோசம் நீங்க சொல்றீங்க, ஆனா இல்ல, முதலமைச்சர் சொல்றாருல, கடந்த 3 நாட்களா நம்ம அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா 31, 38, இன்னைக்கு 25. தமிழக அரசு சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மருத்துவ நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறதுன்னு சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சியா, 2-3 நாள்ல கொரோனா பாதிப்பு தமிழகத்துல இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் அடிக்கோடிட்டு பேசுறாரு. அதான் முதலமைச்சருக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, உலக சுகாதார நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கிற சௌமியா சாமிநாதன் சொல்றாங்க, இது இன்னையோட நாளையோட முடிகிற பிரச்சனை இல்ல, இது அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் கூட இந்த பிரச்சனை நீடிக்கும் என்று உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அதிகாரி சொல்றாங்க, பல நிபுணர்கள் உலக அளவில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இன்னைக்கு தோண்டி நாளன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது,
மே மாசம் 3ஆம் தேதி ஊரடங்கோட முடிஞ்சிராது. அடுத்த பல மாதங்களுக்கு ஒரு நீண்ட போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டியிருக்குன்னு உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள், தலைசிறந்த நிபுணர்கள், இந்த தொற்று நோய் சம்பந்தமான நிபுணர்கள் அவ்வளவு சொல்றாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, 3 நாள்ல எல்லாம் சரியா போயிடுங்கிறார். சரியா போனா எங்களுக்கும் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி தான். உண்மையிலேயே அரசாங்கத்தை விட நாங்க அதிகமான மகிழ்ச்சி அடையும். ஆனால் அதன் மூலம் ஒரு எச்சரிக்கையை அரசாங்கம் கைவிட்டு விட கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திரு செம்மலை என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அரசுக்கு வந்து ஒரு குடைச்சல் கொடுக்கறீங்கன்னு அவர் கேக்குறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க, அரசு தனியார் மருத்துவமனைகள்ல 3,171 வென்டிலேட்டர் இருக்கு, பரிசோதனைக்கு 68,000 PCR கருவி இருக்கு, 27 பரிசோதனை மையங்கள் இருக்கு, எல்லாமே தயாரா இருக்கு, இவ்வளவு நடவடிக்கை நாங்க எடுத்திருக்கிறோம் அவர் பட்டியலிடுறாருல. இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பிறகும் எதிர்கட்சிகள் இன்னும் கூட்டு ஒரு பணிவான வேண்டுகோள், ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நீங்க போய் கேளுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பரிசோதனை கிட்டு கொடுக்கறாங்கன்னு கேளுங்க. ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு 5 கிட்டு தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கிட்டத்தட்ட இது எத்தனை நாள் ஆச்சு, மார்ச் மாசம் முதல்ல இருந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்ல, இன்னைக்கு 1.5 மாசம் ஆச்சு இல்ல, 1.5 மாசமா இந்த சோதிச்சிருக்கிற சோதனை டெஸ்ட் எத்தனை நடத்திருக்காங்க, ஒரு 11,000 பேர் 12,000 பேர் டெஸ்ட் நடத்திருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் நடக்குது? உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் 100 பேருக்கு தான் டெஸ்ட் பண்ண, 10 லட்சம் பேருக்கு 100 பேர் தான் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா உலகத்தில் பல நாடுகளில் 10 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பேர் டெஸ்ட் பண்ணக்கூடிய நாடெல்லாம் இருக்கு. ஆகவே தான் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, டெஸ்டிங்கை அதிகப்படுத்துங்க, அதிகமான மக்களை டெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், கொரோனாவில் வந்து நீ குவாரண்டைன்ல 80,000 பேர் 30,000 பேர் 40,000 பேர் வச்சிருக்கீங்க, அந்த 40,000 பேரையாவது நீங்க டெஸ்ட் பண்றீங்களா? அதுவும் கிடையாது. என்ன சொல்ல போனா, ஏற்கனவே சிம்டமோட போன ஆட்களை உங்களுக்கு நீங்க வெளிநாட்டு போனீங்களா, யாரோட தொடர்பு இருந்ததா, ஆகவே நீங்க வெளியே உங்களுக்கு யாருக்கு தொடர்பு இருந்தா நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டீங்க. ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, அதிமுக அரசு அவங்க தான் இதுல அரசு, நீங்களே கேட்டீங்க, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தாங்க, நாங்க ஏங்க மக்களுக்கு போய் எங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி, நாங்க வச்சிருக்கிற பணத்தை செலவு பண்ணி அரிசி மற்ற அடிப்படை பொருட்கள் எல்லாம், கவசங்கள், சானிடைசர் இதெல்லாம் கொடுத்து மக்களை காப்பாத்துனுங்கிற அக்கறையில் எங்க இருக்கிற போது, உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு சிறப்பான அரசா இருந்தா பரவாயில்ல, எதிர்கட்சிகள் நீங்க வாங்க, அதிகமான மக்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யுங்க, அப்படிதானே சொல்லி இருக்கணும். நீங்க சரி, ஒரு தனிமனித இடைவெளியை நீங்க எல்லாம் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் நாங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் திரு செம்மலை பதில் கொடுக்கிறாரு. இல்ல கேளுங்க, நாங்க இல்ல இல்ல ஒரே கடைசியா முடிச்சிடற, கடைசி ஒரு சுருக்கமா, நாங்க வந்து அந்த பொருளை கொடுக்க போற போது எங்களுக்கு அந்த தொற்று வந்துடும் அச்சம் இருக்கும்ல, கொடுக்க போற எம்எல்ஏக்கோ கொடுக்க போற எம்பிக்கோ கட்சி தலைவருக்கோ அந்த தொற்று வந்துடும் அச்சம் இருக்கும்ல, நாங்க எப்படி அந்த தொற்றை வந்து அதிகப்படுத்துகிற முறையில் நாங்க எச்சரிக்கை இல்லாம போவோமா? அதாவது இன்னைக்கு நாங்க நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்துல மிக முக்கியமான தீர்மானம், மத்திய சர்க்கார் இந்த கொரோனா நோய் வருவதிலிருந்து எப்படி முன்னெச்சரிக்கையோடு செயல்படவில்லை என்பதை அழுத்தமா சுட்டி காட்டியிருக்கிறோம். மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே இந்த அறிகுறி வந்த போதே நீங்கள் நடத்திய நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கா நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுக்காததுனால என்னென்ன விளைவு வருதுன்னா, பல மாநிலங்களுக்கு போயிருக்கிற தொழிலாளர்கள் திரும்பி வர முடியல, பல மாநிலங்களுக்கு போயிருக்கிற வியாபாரிகள் திரும்பி வர முடியல, பல மாநிலங்களில் போய் படிக்கிற மாணவர்கள் அங்கேருந்து திரும்பி வர முடியல, இங்க இருக்கிற மக்கள் வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் அந்த ஊருக்கு திரும்பி போக முடியல. இதெல்லாம் மார்ச் மாசம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்திருந்தா இதெல்லாம் நிச்சயமா சரியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க திரும்ப திரும்ப வற்புறுத்துறோம், மத்திய சர்க்கார் ஏற்கனவே 170,000 கோடி ரூபாய் நீங்க அறிவிச்சீங்க, உண்மையிலேயே அது மொத்த ஜிடிபியில 0.4% தான் நீங்க அறிவிச்சிருக்கீங்க. உலக நாடுகள் 10% 14% அறிவிக்கிற போது நீங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தீர்மானத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிற ஒரு 5% ஜிடிபி ஆகுது நீங்க இந்த கொரோனாவுக்கு ஒதுக்குங்க, மாநில அரசுகள் கேட்டிருக்கிற நிதியை நீங்க வந்து கொடுங்க, மாநில அரசு 15,000 கோடி கேட்டிருக்கு, நீங்க வெறும் 810 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம், எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, யாரு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சும்மா இல்ல. அது மட்டும் இல்ல, நாங்க என்ன சொல்றேங்க, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுது அரசியல் பண்ணுங்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனையை பேசினால் அது அரசியல் சொன்னா அது அரசியல் பண்ணதா கூட இருந்துட்டு இல்ல, சரியா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை நோக்கி நீ சரியா செயல்படல, நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா செயல்படல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு கோபம் வருது. முதலமைச்சர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அந்த வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா?
இல்ல கேளுங்க, அதாவது கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எதிர்க்கட்சி தலைவர்களோடு கூடி பேசுறார். எதிர்க்கட்சி தலைவர்கள் பல வலுவான குறைகளை சொல்றாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் அந்த மாநில முதலமைச்சர் செயல்படுறார். அந்த மாநிலம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில சரிபாதியா இருக்கிற அந்த மாநிலம் 20,000 கோடி ரூபாய் எடுத்து எடுப்புல எடுத்து அவங்க வந்து ஒரு போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்றாங்க. நீங்க வெறும் 3,210 கோடி ரூபாய் அறிவிச்சீங்க, அதுல பாதி எவ்வளவு நிறைவேற்றிங்க நமக்கு தெரியாது. ஆகவே மாநில அரசு முன்னெச்சரிக்கை ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாடு பூரா கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் பண்ணி வச்சிருந்த நெல் பல லட்சக்கணக்கான மூட்டைகள் இன்னைக்கு வந்து மழையில் நனைஞ்சு வீணா போச்சு. நீங்க முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்திருந்தா நெல்லை எல்லாம் பாதுகாத்துக்கலாம்ல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு தோட்டங்கள்ல விளையக்கூடிய பயிர்களை எல்லாம் கொஞ்சமாவது பாதுகாத்துக்கலாம்ல. இதையெல்லாம் நாங்க சொன்னா தப்பாது, சரி நீங்க இதெல்லாம் செய்யாம விட்டுட்டீங்க, இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறது மக்களுடைய குறைகள். ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து அரசாங்கத்தை நேரடியா சொல்ல முடியாது. எனவேதான் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா அந்த மாதிரி நீங்க வந்து செயல்படுங்க என்றுதான் நாங்க வந்து சொல்றமே தவிர, இதுல வந்து அரசியல் பண்றாங்க அரசியல் பண்றாங்க எதுக்கு. நான் என்ன மத்த மாநிலங்களை போல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல மற்ற மாநிலங்களை போல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இங்க இருக்கா? இப்ப குறிப்பா முதலமைச்சர் எல்லாம் சமூக வலைதளங்கள் ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. சாமானிய மனிதர் யாரா இருந்தாலும் கோரிக்கை வச்சா உடனே பதில் சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கிறாரு, அதற்கான முன்னெடுப்புகளை வந்து ரொம்ப துரிதப்படுத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு தோணலையா? இல்ல 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 நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல முதலமைச்சர்கிட்ட வந்து எவ்வளவு பேர் வடமாநில தொழிலாளிகள் தங்களுடைய கோரிக்கை எல்லாம் எடுத்து சொல்லிட முடியும் சொல்லுங்க. எந்த வடமாநில தொழிலாளி முதலமைச்சருக்கு நேரடியா பேச முடியும், ட்விட்டர்ல போட முடியும்? இன்னைக்கு திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல 400,000 மேற்பட்ட தொழிலாளிகளை அங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் அங்க இருக்கிற தொழில் அதிபர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்தான் நீங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய காஞ்சிபுரத்தில் போய் லட்சக்கணக்கான தொழிலாளிகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அரசு அதிகாரிகிட்ட பல முறை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணோம், பல அதிகாரிகள் போதுமான இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கை கழுவி விடுறாங்க. இன்னும் சொல்ல போறோம், இன்னைக்கு சிறு தொழில்கள் பூரா அழிஞ்சு கிடக்குதுங்க, அந்த சிறு தொழில் ஜவுளி தொழில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு கிடக்குது. இப்ப இதையெல்லாம் வந்து அரசு கிட்ட எடுத்து சொல்லி கைத்தறி நெசவு பட்டு நெசவு விசைத்தறி இதெல்லாம் அழிஞ்சு கிடக்குது. நாங்க என்ன சொல்றோம், இதையெல்லாம் அரசாங்கத்திட்ட எடுத்து சொல்லி சரி இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, நாளைக்கு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் நாங்க சொல்லுவதுதான் நாங்க செய்யறோமே தவிர இதையே குறைகளை சுட்டி காட்டி இருக்கீங்க. அரசு இதை கவனத்தில் எடுத்து என்ன செய்யுதுன்னு